அடுத்ததாக ஒரு சிறு உரையை டாக்டர் முஸ்தபா அவர்கள் செய்வார்கள். சார், அஸ்ஸலாமு அலைக்கும். இர்ஷாத் பாய் அவர்கள் நமது சென்டருக்கு ஆற்றிய பணிகள் மகத்தானவை. மேலும் எந்த உதவி யார் கேட்டாலும் அவர் செய்வார், அதுதான் அவர் குணம். யாராவது பணம் இல்லை, இல்லை எனக்கு இந்த உதவி வேணும், இந்தியாவிலிருந்து ஏதாவது வாங்கி வரணும், எதை கேட்டாலும் அதை செய்வார். அவர் சத்தமாக பேசி யாருமே கேட்டது கிடையாது. அமைதியின் இலக்கணம் அது வந்து மறுப்பதற்கே இல்லை. அஸ்மியாவாளர்களோடு அவர் அருகில் தங்கியுள்ளார். அவருடைய பணிகள், டாக்டர் ஜுபைர், எங்கள் இஸ்லாமிய சென்டருக்கும் அவர் மகத்தான பணிகள் ஆற்றியுள்ளார். அவரை பிரிவது என்பது மனதிற்கு கனமாக உள்ளது. பிரிவு என்பது தவிர்க்க இயலாது. என்ன செய்வது, அவருடைய இன்னொரு வாழ்வு இந்தியாவில் நல்லதாக அமைய எல்லாம் வல்ல அல்லாவை நாம் எல்லோரும் துவா செய்வோமாக. ஜஸாகல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சுருக்கமாக முடிக்க வேண்டியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், இர்ஷாத் பாய் அவர்கள் எங்களிடத்தில் வேண்டிக் கொண்டது என்னன்னு சொன்னால், அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய பெற்றோருக்காகவும் துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அதே போல் நாம் தாயிஃபில் அவரோடு வாழ்ந்த நாம் தாயிஃப் ஜமாத்தார்கள், நாங்கள் எங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தவறுகள், பிழைகள், ஹிபத் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், தவறாக நினைச்சிருப்போம், அப்படி ஏதும் நடந்திருந்தால் நீங்களும் அல்லாஹ்வுக்காக எங்களை மன்னித்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக அவருக்கு சில ஞாபகார்த்த விஷயங்களை செய்வோம். அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தி கௌரவிப்பதற்காக நான் இந்தியன் எம்பசியுடைய பொறுப்பதிகாரியாக தாயிஃபில் இருக்கின்ற சகோதரர் நாலக்கசாலா அவர்களை வரவேற்கின்றேன். அல்லாஹு அக்பர்.